சில தினங்களில் வந்து எல்லோரும் தீபாவளி கொண்டாட இருக்காங்க. இந்த நேரத்தில் வெடிவெடிப்பதற்கு குறிப்பிட்ட நேர கட்டுப்பாடை தமிழக அரசு விதிக்கிறத வந்து நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி தமிழ்நாடு வணிக சங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணியிருக்காங்க. சிவகாசியில் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, 365 நாட்களும் பட்டாசாலையை இயங்குவதற்கு விடுறீங்க, ஆனால் வெடிவெடிக்கிறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் இதில் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அது யார் சொல்லிங்க? திமுகவுடைய ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய விக்ரம்ராஜா சொல்கிறார், வணிகர் சங்க தலைவர் விக்ரம்ராஜா அப்படியே ஸ்டாலின் அவர் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நிற்பார். விக்ரம்ராஜா அவனுடைய பையன், அதை எம்எல்ஏன்னு கேள்விப்பட்டேன், விக்ரம்ராஜா அவருடைய மகன் திமுக எம்எல்ஏ, இவர் தான் அடுத்த எம்பியாக இவரும் போடுறார். விக்ரம்ராஜா அவர்களுக்கும் அவர் நண்பர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சிவகாசி பட்டாசு நண்பர்களோடு இதுவரை நான் டெல்லிக்கு 10 முறைக்கு மேலே போயிருக்கேன். 10 முறைக்கு மேலே சிவகாசியினுடைய தொழிலதிபர்களையும் கூட வந்திருக்காங்க, கலெக்டிவ் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மா அவங்கெல்லாம் சேர்ந்து 10 முறைக்கு மேலே நம்முடைய அமைச்சர்களை, குறிப்பாக என்விரான்மெண்ட் மினிஸ்டர், லா மினிஸ்டரை பார்த்து, அட்டார்னி ஜெனரலை பார்த்துருக்கோம். இந்த ட்ராமா எப்படி ஆச்சுன்னு விக்ரம்ராஜா புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் முதன் முதலாக ரிட் பெட்டிஷன் போட்டது யார்? எந்த என்ஜிஓ போட்டுச்சு? இந்த மாதிரி நீ பட்டாசு வெடிக்கிறதுனால பொல்யூஷன் வந்துடுச்சு, அதனால் பண்ணு. சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு கேஸ் போட்ட என்ஜிஓ இஸ் இட் நாட் அ கிறிஸ்டியன் மிஷினரி என்ஜிஓன்னு அவங்க சொல்லுங்க. ஒரு என்ஜிஓ போய் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறான் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பையன் இப்போ லண்டனில் படிக்கிறான், அந்த பையன் பேரில் தான் ஃபஸ்ட்டு கேஸே ஃபைல் பண்ணுறாங்க, எனக்கு பொல்யூஷன் வருது டெல்லியில், என்னால் படிக்க முடியல அப்படின்னு ஒரு என்ஜிஓ பேக் பண்ணுது. ஏன் உங்களுக்கு இந்தியாவோட கலாச்சாரத்தை மொத்தமாக அழிச்சிடணும், பட்டாசே வெடிக்கூடாது, 2000 ஆண்டுகளாக பட்டாசு என்பது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது, அதெல்லாம் அழிச்சிடணும் ஒரு என்ஜிஓ. சுப்ரீம் கோர்ட்டில் அதை வந்து கான்ட்ரோவர்ஷியலாக வந்து இந்த என்ஜிஓ வந்து பெரிய பண செலவு பண்ணி பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடத்துகிறாங்க அந்த கேஸை. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, இந்த கிராக்கர் பண்ணக்கூடாது, கிரீன் கிராக்கர் பண்ணணும். அதுக்கு திரும்ப வந்து நம்முடைய அரசு வந்து மறுபடியும் ஒரு அஃபிடவிட் கொடுத்து அதுக்கு வந்து நீரி என்கின்ற அமைப்பை கொண்டு வந்து அதுக்கு கிரீன் கிராக்கரை பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி மத்திய அரசு வந்து சிவகாசி வந்து மத்திய அரசு 6 கோடி ரூபா பொருட் செலவில் சிவகாசியில் அதுக்கு ஒரு நீரி சென்டர் அமைச்சு அதுக்கு ஒரு டெஸ்டிங் மெக்கானிசம் கொடுத்து அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க, ரெஸ்ட்ரிக்டட், இப்போ வெடிக்கணும் அப்போ வெடிக்கணும், அதையும் மத்திய அரசு அஃபிடவிட் மூலமாக எதிர்த்து. இதையெல்லாம் வந்து விக்ரம்ராஜா நண்பர் போய் திமுக தலைவர் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லணும். இந்து கலாச்சாரத்தை அழிப்பதற்கே ஒரு குரூப் கிளம்பியிருக்கு டெல்லியிலிருந்து, இன்டர்நேஷ்னல் ஃபண்டட் என்ஜிஓ, அதை முறியடிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளை அவங்களை கூட்டிக்கிட்டு பல்வேறு இதில். அமெரிக்காலேங்க இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ரூல் என்னென்னா, 4th of July அமெரிக்காவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, எவ்வளோ வேணாலும் பட்டாசு வச்சுக்க, நான் வந்து அன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷனை கணக்கீடு செய்ய மாட்டேன். ஓகே, அது மாதிரி அமெரிக்காவில் சில நாட்களை குறிச்சிட்டான், நீ எவ்வளோ வேணாலும் வெடிப்பான், நான் இன்னைக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸ்க்கு அது வராது. நியூ இயர் 1st day, 1st January சிட்னியில் அந்த பிரிட்ஜில் பட்டாசு வெடிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அதை கணக்கெடுக்காது, தட் இஸ் நாட் அக்கௌண்டட் ஃபார் தி நேஷனல் பொல்யூஷன் இண்டெக்ஸ். இப்போ நம்ம மத்திய அரசுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு இதை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டை எக்ஸம்ஷன் சொல்லணும், அதை தவிர்த்துட்டு மிச்சம் 364 நாளை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் பக்கம்தான் பாஜக நிற்குது, பாஜக நிற்குது உறுதி. நீங்கள் பேசி ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சிவகாசி பட்டாசு பண்ணுற போய் கேளுங்க, எத்தனை முறை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உங்களை கூட்டிகிட்டு டெல்லி போயிருக்காரு? நான் சொல்கிறது சிவகாசியில் இருக்கிற 1, 2, 3, 4, 5 டாப் 5 99% பட்டாசு இந்தியாவில் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சும்மா ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்கள் விக்ரம்ராஜா, எத்தனை முறை போய் உங்களை போய் அமைச்சர் வீட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதை வந்து இங்கிருந்து அங்கே போவோம், நீதிக்கு போவோம், திரும்ப அஃபிடவிட்டை மாற்றுவோம், மினிஸ்டர் வீட்டுக்கு போவோம், அஃபிடவிட் திரும்ப சேஞ்ச் பண்ணுவோம், அட்டார்னி ஜெனரலில் பார்ப்பேன், கேளுங்க. அதில் கடந்த ஒரு வருஷமாக எத்தனை ஓடி இருக்கோம். ஆனால் நான் உறுதியாக சொல்லுகின்றேன், இதை செய்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அந்த எக்ஸம்ஷனை நான் கொண்டு வர்ற வரைக்கும், இந்த கிரீன் கிராக்கரை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னீங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க, அந்த கிரீன் கிராக்கரை நாங்கள் செய்கிறோம், அதற்கும் தொந்தரவு கொடுக்காமல் கிரீன் கிராக்கரை வெடிக்க வைக்கணும். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் காலையில் 6-7 சாயந்தரம் 7-8, என்ன அது கோமாளித்தனமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தமிழக அரசு? அப்புறம் 125 decibelக்கு மேலே இப்படி அப்படி என்ன அதெல்லாம்? இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு அங்கம், கலாச்சாரத்தில் ஒரு அங்கம். இன்றைக்கி எல்லா படாசுமே கிட்டத்தட்ட 125 decibelக்கு கீழே வந்துருச்சு, 125 decibelக்கு கீழே தான் இருக்குது. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் புதுசாக வந்து ஒரு போன வருஷம் ஒரு ரூல் போட்டிருக்காங்க, குறிப்பாக வந்து இந்த சரவெடி வெடிக்கக்கூடாது, அதையும் அப்போஸ் பண்ணிருக்கோம், அதையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அப்போஸ் பண்ணது.
சரவெடி என்கிற கான்செப்டே வந்து 125 டெசிபிளுக்கு கீழே அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னா சரவெடி என்கிறது பிரச்சனை கிடையாது. அதையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நம்முடைய அரசு மூலமாக அதை கொண்டு போகிறோம். அதனால் இவ்வளவு அதனால் விக்ரமராஜா சும்மா வந்து அப்படியே வந்து இப்படி ஸ்டாலின் அப்படி குழு வைக்கிறக்கெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்கள் ஏமாந்துருவாங்களா? ஆனால் நாங்கள் விளம்பரம் தேடிக்க வரல. எனக்கு மொத்தமாக இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு அன்னைக்கு நாங்கள் பேசணும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதை செஞ்சுருக்கு. நான் முள்ளுமலை போட்ட சீலையை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் விக்ரமராஜா அண்ணன் சகோதரர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக எங்களோடு இருக்கும். அது தீபாவளி சமயத்தில் மட்டும் அப்படி கிளம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் ஸ்டாலின் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தங்கவால் கொடுத்து திருச்சியிலையோ மதுரையிலையோ ஒரு மாநாடு நடத்திட்டு மத்திய அரசினுடைய என்னது ட்ரேடிங் போக்கை வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ தீபாவளிக்கு முதல்வர்கிட்டேருந்து வாழ்த்து வருமானு தெரியல, இன்னும் சில தினங்களில் தெரிய போது. உங்களுடைய தீபாவளி வாழ்த்தா இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு என்ன பகிரணும்? நம்முடைய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இந்த தீபாவளி உங்களுக்கு அற்புதமான ஒரு தீபாவளியாக இருக்க வேண்டும். அதனால் அனைவரும் வந்து மிகப்பெரிய அளவில் பட்டாசு வெடிக்கணும், மிகப்பெரிய அளவில் பட்டாசு வெடிக்கணும். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சிவகாசியில் இருக்காங்க, அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ப்ளஷரை கொடுக்கணும். இதில் உங்களுடைய சொந்தக்காரங்க சில பேர்த்துக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு குற்றம் குறை இருக்குது போகாமல் இருந்தீங்கன்னா அது தீபாவளி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நல்ல சமுதாயம் என்பது மனதில் வந்து பாரம் இல்லாமல் வாழ்வதற்கு தான் இதை போன்ற பண்டிகைகள் நம்முடைய சமுதாயம் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது. இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கேன், தீபாவளி போயிட்டு வாங்க, அல்லது உங்கள் வீட்டுக்கு கூப்பிடு. வாழ்க்கை மிக இனிமையாக சுவையாக அற்புதமாக இருக்கும். ஆண்டவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.